தினமும் காபி டீ இதை மாதிரி போட்டு குடிக்கிறதுக்கு பதிலாக ஏதாவது மூலிகை டீ செஞ்சு குடிச்சிட்டு வந்தோம்னு வச்சிங்களேன், நம்ம உடம்புக்கு பல நன்மைகள் கிடைக்கும். மூலிகை டீயில் ஒன்று தான் ஆவாரம்பூட்டி. இந்த ஆவாரம்பூட்டியை எப்படி தயார் பண்ணுறது, இதை குடித்தா என்னென்ன நன்மைகள், அதெல்லாம் இப்போ பார்க்கலாம். முதல்ல அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் 1.5 கிளாஸ் தண்ணியை விடுங்க. தண்ணி ஓரளவுக்கு சூடானோன்னு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆவாரம்பூவை சேர்த்துக்கணும். இந்த ஆவாரம்பூ பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குது. ஆவாரம்பூ, இலை, காய் எல்லாமே மருத்துவ குணங்கள் நிறைஞ்சது. அதனால் இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தண்ணீரில் போட்டுக்கலாம். இதோட ஒரு துண்டு பட்டையையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக சுவைக்காக ஏலக்காய் பொடி ஒரு சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கணும். இந்த 1.5 டம்ளர் தண்ணி 1 டம்ளராக சுன்ற அளவுக்கு கொதிக்க வைக்கணும். இதோட வாசனை பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இது நல்லா கொதித்த உடனே ஒரு கிளாஸில் இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். சுவைக்காக ஒரு 1/2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரை நோய் இருக்கிறவங்க இந்த சர்க்கரையை சேர்த்துக்க கூடாது. அவ்வளவுதான், ஆவாரம்பூ டீ ரெடி ஆயிடுச்சு. இதை தினமும் காலையில் ஒரு வேளை குடிச்சிட்டு வந்தாலே போதும். உங்களுக்கு செய்ய முடிஞ்சால் 2 வேளை கூட செஞ்சு குடிக்கலாம். இதனால் என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆவாரம்பூ உடம்புல இன்சுலின் சுரப்பை அதிகப்படுத்தி சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்துது. அதனால் சர்க்கரை நோயாளிகள் அவசியம் சாப்பிட வேண்டிய டீ தான் இந்த ஆவாரம்பூ டீ. இதை சாப்பிட்டீங்கன்னா தோல்லாம் பளபளப்பாயிடும், முகம் நல்ல பொலிவாக இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக தண்ணீர் தாகம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அவங்க இதை குடித்தாங்கன்னா அவங்க தாகம் தணியும். மாதவிடாயும் போது பெண்களுக்கு ஏற்படுற வயிற்று வலியை இது போக்கும். உடம்பு நல்லா பலமாகும். மலச்சிக்கல் பிரச்சனை இருந்ததுன்னு வச்சிங்களேன், இதை தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த மலச்சிக்கல் பிரச்சனையே இருக்காது. இது வயிற்றில் உள்ள புண்களை ஆத்தும். அதனால் அல்சரால் அவஸ்தப்படுறவங்க இந்த டீயை குடிக்கலாம். சில பேரோட உடம்பை பார்த்தீங்கன்னா எப்பவுமே சூடாகவே இருக்கும். அவங்க இந்த டீயை குடிச்சிட்டு வந்தாங்கன்னா உடல் சூடு குறையும். நீங்களும் இதே மாதிரி ஒரு ஆவாரம்பூ டீயை செஞ்சு குடிச்சு பாருங்க. இதை தினமுமே குடிக்கலாம், உடம்புக்கு அவ்வளவு நல்லது. தொடர்ந்து இது போல பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலையும் அழுத்த மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்கள்.